மாதந்தோறும் 5 கோடி குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும், வருஷத்துக்கு 72000 ரூபாய். இப்படிப்பட்ட அருமையான திட்டங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து பயந்துருச்சு. என்ன சொல்றாங்க, தேர்தலுடைய கதாநாயகன் திமுக தேர்தல் அறிக்கை, தேர்தலுடைய கதாநாயகன். ஒரு கதாநாயகன் தான் ஒரு வில்ல இருப்பாங்கல்ல, யாரு அந்த வில்ல? இந்தியாவுக்கே வில்ல யாரு? ஒரு வில்ல இருந்தா அவனோட வில்லனோட காலுக்கு அடியில ரெண்டு கைகூலிகள் அடிமைகள் இருப்பாங்கல்ல, யாரு அந்த ரெண்டு பேரு? இபிஎஸ். ஓபிஎஸ். அதே மாதிரி ஒரு வில்ல இருந்தா ரெண்டு கைகூலி இருந்தா, இருங்க இருங்க வர வர வர, ஒரு வில்ல இருந்தா ரெண்டு கைகூலிகள் இருந்தா எல்லா படத்திலையும் பார்த்திருப்பீங்க, ஒரு காமெடியன் இருப்பான். நான் உங்க கேக்குறேன் ஒரு 5 கேள்வி கேக்குறேன். 8 வரை சாலத்து யாரு காமெடியன்? திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர்கிட்ட ஒரு 5 கேள்வி உங்க மூலமா கேக்குறேன். 8 வரை சாலை திட்டத்தை பற்றி என்ன சொன்னார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்? 206 பக்கம் அமைச்சர்கள் மீது கவர்னரிடம் புகார் அளித்து என்ன சொன்னார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்? துணை முதல்வர் ஓபிஎஸ் ஐ பார்த்து என்ன சொன்னார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்? முதல்வரை பற்றி என்ன சொன்னார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்? இப்ப பெரியய்யா அவருடைய தந்தை ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு? சேலம் சென்னை திட்டம் வந்து போனதுக்கு போலி திட்டம், இது எடப்பாடி திட்டம் போலி திட்டம், எடப்பாடியா போலி தெரியும். அவர்கள் என்ன கடனை வாங்கி அதுல எவ்வளவு அதிகம் கொள்ளடிக்கணுமோ அதுக்கு திட்டம் கொண்டு வந்து அதுல கொள்ளடிச்சிட்டு போயிடணும். பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் 206 பக்கம் அறிக்கை, 24 துறைகளில் ஊழல் குற்றச்சாட்டு அறிக்கையை நான் உங்களிடம் கொடுத்தேன். ஒண்ணுமே தெரியாத மண் இவங்கதான் ஏழு தட்டிறது, கையெழுத்து போட கையெழுத்து போடும், காலில் வேணும் காலில் விடும், கையில நட்டணும் கையில நட்டணும். தமிழ்நாடும் தலையெழுத்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாத தமிழ்நாட்டு முதலமைச்சராக நினைக்கிறேன். தப்பா பேசுறேன், டயர் நக்கின்னு சொன்னது யாரு? அவரு தானே சொன்னாரு. ஓபிஎஸ் அவர்களையும் துணை முதல்வர்களையும் முதல்வரையும் பார்த்து டயர் நக்கின்னு சொன்னது அவரு. இப்ப நான் அது சொன்னா ஒரு கோபம் வருது. என்ன தெரியுமா சொல்றாரு? ஸ்டாலினோட கொடுக்கு யாருனா? ஆமா கொடுக்குதான், நான் கொட்ட கொட்ட உங்களுக்கு வலிக்குது இல்ல, நான் கொடுக்குதான் சொல்றாரு. 4 படத்துல நடிச்சுட்டு வந்துட்டாரு அரசியல் பேச. நானாவது கேமராக்கு முன்னாடிதான் நடிக்கிறேன், நீங்க மக்கள் முன்னாடி நடிச்சுட்டு இருக்கீங்க. இதை பத்தி பேசுறதுக்கு என்னென்ன பேச்சு? அப்பவும் பிள்ளைங்க சேர்ந்து கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசலாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு கேட்டா மகா கூட்டணியா மெகா கூட்டணியா? நான் சொல்றேன் மான கெட்ட கூட்டணி. என்ன சொல்ற? இன்னைக்கு பொங்கலூர் மணிகண்டன் யாரு தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணை தலைவர் அறிக்கை விட்டு ஓடி போயிட்டாரு, கட்சியை விட்டு ஓடி போயிட்டாரு. அறிக்கையை மட்டும் படிக்கிறேன். இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரையும் டயர் நக்கி ஆண்மை இல்லாதவர்கள் என்றெல்லாம் விமர்சித்துவிட்டு இன்று அவர்களுடனே கூட்டணி வைத்திருப்பதை மக்கள் மிகவும் அசிங்கமாக கேவலமாக பார்க்கிறார்கள். பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களிலெல்லாம் காது பட அசிங்கமாக பேசுகிறார்கள். எனவே நான் கட்சியில் இருந்து விலகுகிறேன். அந்த கட்சியிலேயும் ஒரு ரோஷக்காரர் வந்திருக்கான் பாருங்க, அவரை பாராட்டத்தானே செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைச்சு வந்திருக்காங்க. தயவு செய்து ஏப்ரல் 18 நம்முடைய அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களுக்கு கை சின்னத்துல வாக்களிச்சு போடுற ஒரு ஒரு ஓட்டோ மோடியுடைய தலையில குடுற கொட்டு. அவர் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணும். பண்ணுறீங்களா வாக்காளர் பெருமக்களே? உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், உத்தமர்கள் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். வருகிற ஏப்ரல் 18 தேதி கை சின்னத்துல வாக்களிச்சு திரு திருநாவுக்கரசர் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும். அனுப்புவீங்களா? சபதம் ஏற்போம், வெற்றியை உறுதி செய்வோம், ஆதரிப்பை